நண்பர்களே, இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலையா? உடனே மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து இன்னும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தினமும் காத்துக்கொண்டிருக்கின்றது. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இன்றைய பகுதியானது நமது சுபிக்குழுவின் சார்பாக ஆய்வக உதவியாளர் போட்டித் தேர்விற்கு மாதிரி தேர்வுகளானது நடத்தப்பட்டு வருகிறது. 10ஆம் வகுப்பு அனைத்து அறிவியலில் உள்ள அனைத்து பாடங்களையும் பார்த்துவிட்டு 9ஆம் வகுப்பிற்கு நாம் அடியெடுத்து வைத்துள்ளோம். 9ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய பயாலஜியில் முதல் பாடம் விலங்குகளின் உலகம். இந்த பாடத்தினுடைய முழுமையான தகவலானது தொகுக்கப்பட்டு 165 வினாக்களானது தயார் செய்யப்பட்டது. அவற்றில் முதல் பகுதியாக 100 வினாக்களினுடைய விடைகளை நம்ம பார்த்தாச்சு. தற்பொழுது 2வது பகுதியாக இருக்கக்கூடிய மீதி 65 வினாக்களின் விடையை நாம் காண இருக்கின்றோம். இந்த 65 வினாவின் PDF லிங்கானது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நண்பர்கள் பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தி கொள்ளலாம். இது போன்ற தகவலுக்கு இணைந்திருங்கள் எமது குழுவினோடு. முத்தொழிகளின் சிறப்பு பண்புகள் எது? திரவத்தால் நிரப்பிய வாஸ்குலார் அமைப்பு. முத்தொழிகளின் சிறப்பு பண்பானது திரவத்தால் நிரப்பிய வாஸ்குலார் அமைப்பு. முள்தோழிகள் இடப்பெயர்ச்சி செய்யும் உறுப்பு எது? உடல் பரப்பு. பொருத்துக, இதனுடைய விடையானது ஆப்ஷன் ஏ 3421. விநாயன் 104. மீண்டும் வாழிடங்களில் வாழும் தன்மை பெற்ற மிகப்பெரிய தொகுதியை சென்ற விலங்கினம் என அழைக்கப்படுவது எது? மெல் உடலிகள். வாழிடங்களில் வாழும் தன்மை பெற்ற மிகப்பெரிய தொகுதியை சேர்ந்த விலங்கினம் மெல்லுடலிகள். மொலஸ்காவின் பகுதிகள் எத்தனை? 3. மெல்லுடலிகளின் செவில்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? மெல்லுடலிகளின் செவில்கள் டினிட்டியம் என்று அழைக்கப்படுகின்றது. தனிப்பால் உயிரிகள் என அழைக்கப்படுவது மெல்லுடலிகள். விலங்கு உலகின் மிகப்பெரிய தொகுதி எது? கணுக்கோழிகள். நன்னீர், கடல் நீர் மற்றும் நிலம் போன்ற பலதரப்பட்ட வாழிடங்களில் வாழ்பவை எவை? நன்னீர், கடல் நீர் மற்றும் நிலம் போன்றவற்றில் வாழக்கூடியது மொலஸ்கா. உடல் கண்டங்கள் அற்ற மென்மையான உடல் அமைப்பை கொண்டவை எது? மொலஸ்கா. இருபக்க சமச்சீர் மூவடுக்குகள் கொண்ட விலங்குகள் எது? நிமட்டோடா. உண்மையான உடற்குழி மற்றும் உறுப்பு மண்டலங்கள் உடைய முதல் உயிரி எது? அன்னலீடா, ஆப்ஷன் டி. வளைதச புழுக்களின் வேறு பெயர் என்ன? அன்னலீடா. வளைதச புழுக்களின் உள்ள கண்டங்களின் பெயர் என்ன? மெட்டாமியர்ஸ். அன்னலீடாவை சூழ்ந்துள்ள உறையின் பெயர் என்ன? கியூட்டிக்கிள். வளைதச புழுக்களின் இடப்பெயர்ச்சி உறுப்புகள் எவை? சீட்டாக்கள் மற்றும் பாரபோடியாக்கள். அன்னலீடாவின் உடலமைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? அன்னலீடாவின் உடலமைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? ஆப்ஷன் டி. அன்னலீடாவின் உடலமைப்பானது அணுலி என்று அழைக்கப்படுகின்றது, ஆப்ஷன் டி. கணுக்காளிகளின் மேற்புற பாதுகாப்பு உறை எது? கைட்டின். கணுக்காளிகளின் மேற்புற பாதுகாப்பு உறை கைட்டின். ஆர்த்ரோபோடாவின் உடல் குழியானது எந்த திரவத்தால் நிரப்பப்பட்டுள்ளது? ஹீமோலிம்ப்ஸ். கணுக்காளிகள் சுவாசம் நடைபெறும் உறுப்பு எது? ட்ரக்கியா. கணுக்காளிகள் சுவாசம் நடைபெறும் உறுப்பு எது? ட்ரக்கியா. இருபால் உயிரி அல்லது ஒருபால் உயிரி என்று அழைக்கப்படுவது வளைதச புழுக்கள். உடல் முழுவதும் சுற்றி வரும் இரத்த ஓட்டத்தின் பெயர் என்ன? திறந்த வகை இரத்த ஓட்டம். உடல் முழுவதும் சுற்றி வரும் இரத்த ஓட்டத்தின் பெயர் திறந்த வகை இரத்த ஓட்டம். கணுக்காளிகள் கழிவு நீக்க உறுப்புகள் எவை? மால்பீஜியன் மற்றும் பசை சுரப்பிகள். கீழ் உள்ள வகைகளில் ஆர்த்தரோபோடா வகையை சாராதது எது? நீரிஸ் மற்றும் அட்டை. மாற்றிக்கோங்க, நிறைன்னு இருக்குது, நீரிஸ் மற்றும் அட்டை. நிமட்டோடா தோற்றுவிக்கும் நோய்கள் எது? யானைக்கால் நோய். நிமட்டோடா தோற்றுவிக்கும் நோய்கள் எது? யானைக்கால் நோய். உருளை புழுக்கள் உண்டாக்கும் நோய் எது? அஸ்காரியாசிஸ். பெரும்பாலானவை ஒட்டுண்ணி வாழ்க்கை வாழும் உயிரி எது? தட்டை புழுக்கள். ஆண் மற்றும் பெண் இனப்பெருக்க உறுப்புகள் ஒரே உயிரியில் காணப்படும் உயிரி எது?
பிளாஸ்டிஹெல்மிந்தஸ் பாலினா மற்றும் பாலிலா முறையில் இனப்பெருக்கம் செய்யும் உயிரியது. சிலண்டி ரேட்டா. தட்டை புழுக்கள் விருந்தோம்பியின் உடலில் எதன் மூலம் ஒட்டிக்கொள்கின்றன? உறிஞ்சிகள் மற்றும் கொக்கிகள். வினையானது ஆப்ஷன் டி, ஏ மற்றும் பி. கீழ் உள்ளனவற்றில் இருபால் உயிரிகள் எது? பிளாஸ்டிஹெல்மிந்தஸ். ஆப்ஷன் ஏ. குழியுடலிகளின் புறப்பட்டையில் காணப்படும் கொட்டும் செல்களின் வேறு பெயர் என்ன? நிமெட்டோசிஸ்ட்கள். பொறுத்துக. விடையானது நேருக்கு நேரே கொடுக்கப்பட்டுள்ளது. ஆப்ஷன் டி சரியான விடை. மீண்டும் பொறுத்துக. இதனுடைய விடையானது ஆப்ஷன் ஏ, 4231. ஆப்ஷன் ஏ சரியான விடை. கடல் மற்றும் சில நன்னீர் நிலைகளில் வாழ்பவை எவை? குழியுடலிகள். நிடேரியாவில் உள்ள அடுக்குகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 2. குழி உடலில் காணப்படும் வயிற்றுக்குள்ளி பகுதி எது? சீலண்ட்ரான். நிடேரியாவில் காணப்படும் கூழ்ம பொருள் எது? மீசோகிலியா. ஆப்ஷன் சி. போரிபொராவின் உடல் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? ஆஸ்டியா. துளை உடலிகளின் சுவாசம் எதன் மூலம் நடைபெறுகிறது? ஸ்பிக்யூல்ஸ். போரிபொராவிற்கான சரியான எடுத்துக்காட்டு எது? சைகான். சிலண்டி ரேட்டாவோடு தொடர்புடையது எது? ஆப்ஷன் பி சாரி சி ஹைட்ரா. சிலண்டி ரேட்டாவோடு தொடர்புடையது ஹைட்ரா. ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. பொறுத்துக. இதனுடைய விடை பகுதியானது ஆப்ஷன் ஏ, 2341. 143வது வினா. பொறுத்துக. விடை ஆப்ஷன் ஏ, 144. மீண்டும் பொறுத்துக. கீழிருந்து மேலே விடை கொடுக்கப்பட்டுள்ளது. 4321. ஆப்ஷன் பி. உயிரினங்களுக்கு இரு பெயர்களிடும் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? கரோலஸ் லின்னேயஸ். இரு பெயரிடும் முறையில் முதல் பெயர் என்ன? பேரினம். இரு பெயர்களிடும் முறையில் இரண்டாவது பெயர் என்ன? சிற்றினம். முதல் பெயர் பேரினம், இரண்டாவது பெயர் சிற்றினம். உடலில் உள்ளே திரவத்தால் நிரப்பப்பட்ட குழி எது? உடற்குழி. உடற்குழியின் நடு அடுக்கில் அமைந்துள்ளது சீலோம். உண்மையான உடற்குழியுடையவைகளில் பொருந்தாதது எது? உருளை புழுக்கள். போலி உடற்குழி உடையவைகளில் சரியானவை எவை? முதுகு நான் உள்ளவை. உடற்குழியின் தன்மையின் அடிப்படையில் விலங்குகள் எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன? 3. முதுகு நாணின் அடிப்படையில் விலங்குகள் எத்தனை குழுக்களாக பிரிக்கப்பட்டுள்ளன? 2. சமச்சீர் எத்தனை வகைப்படும்? 2. விலங்குகளின் உடல் உறுப்புகள் ஒரு மைய அச்சினை சுற்றிலும் அமைக்கப்பட்டிருப்பது எது? 6. ஒன்றுடன் ஒன்று தொடர்புடைய வகைகள் எது? தொகுதி. உயிரினங்களை முதன் முதலில் வகைப்படுத்தியவர் கரோலஸ் லின்னேயஸ். உயிரினங்களுக்கு அவற்றின் பேரினம், சிற்றினம் மற்றும் குழுக்களின் அடிப்படையில் பெயரிடும் நிலை எந்த மொழியில் உருவாக்கப்பட்டது? லத்தீன் மொழி. உயிரினங்களை வகைப்படுத்தும் அறிவியல் வகைப்பாட்டியல். உயிரினங்களை அவற்றின் ஒற்றுமைகள் மற்றும் வேறுபாடுகளின் அடிப்படையில் குழுக்களாக பிரித்தல் வகைப்படுத்துதல். வகைப்பாட்டியலின் கடைசியான வகை எது? சிற்றினம்.
சிற்றினத்திற்கு அடுத்த உயர்ந்த அலகு எது? சிற்றினத்திற்கு அடுத்த உயர்ந்த அலகானது பேரினம். பல பொதுவான பண்புகளை உடைய பல்வகை ஜெனிராக்கள் ஒன்றாக சேர்ந்து உருவாக்குவது குடும்பம். பல பொதுவான பண்புகளை உடைய பல வகை ஜெனிராக்கள் ஒன்றாக சேர்ந்து உருவாக்குபவை குடும்பம். மேம்பட்ட வகையாகவும் மிக பெரிய பிரிவாகவும் உள்ளது எது? மேம்பட்ட வகையாகவும் மிக பெரிய பிரிவாகவும் உள்ளது எது? உலகம். ஸோ மொத்தம் 165 வினா. இதற்குரிய விடையை நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சு. இந்த 165 வினாவின் PDF லிங்க்கானது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நண்பர்கள் பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தி கொள்ளலாம். இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை தொடர்ந்து பெற்றிட எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நண்பர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இணைந்திருங்கள் எம் குழுவோடு. நன்றி நண்பர்களே.